தந்தையின் மகிமையை பற்றி ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் மகன் இருக்கான் தந்தை தன் மகன் மகனுக்கு தந்தை கல்வி தந்து மகன் நல்லபடி வாழ வேண்டும் அவன் நல்லபடி இருக்கணும் போதிய கல்வி தந்து அவன் நீடி வாழ வேண்டும் கௌரவமாக வாழ வேண்டும் தந்தை செய்திருப்பான் எல்லா உதவியும் செய்திருப்பான் மகன் அதை மறந்து தந்தைக்கு அடியூர் செய்வான் மகனை அழைத்து நீ கற்ற கல்வி உன் தந்தை கொடுத்தது இந்த அளவுக்கு 80 கிலோ 60 65 70 கிலோ உடம்பு தேர்னதல்லவா தந்தை கொடுத்த பிச்சை நீ கற்ற கல்வியும் தந்தை கொடுத்தது நீ இந்த அளவுக்கு உடம்பு வைத்திருக்கலவா இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கலா இது தந்தை கொடுத்த பிச்சை நீ போட்டிருக்க உடை உன் தந்தை கொடுத்த பிச்சை ஆக கல்வியும் தந்தை கொடுத்தது உணவும் தந்தை கொடுத்தது உடையும் தந்தை கொடுத்தது உடல் ஆரோக்கியம் தந்தை கொடுத்தது இந்த அளவுக்கு கௌரவமாக இருப்பது நீ தந்தை கொடுத்துருக்கிறான் ஆகவே அது அவனு அந்த நன்றியை மறந்துடாது என்று சொல்வதும் மரம் இப்படி ஒவ்வொன்றாக எந்த வகையிலும் பேசும்போதும் செயல் போதும் அந்த செயலால் பிறர் பாதிக்காமல் இருப்பது எதுவோ அல்ல அறம் தான் அதான் அறம் அப்போ உண்ணுவதால் பாவம் வரும் உறங்குவதால் இது உயிர் கொலை செய்வதால் பாவம் வரும் பொருளை விரும்ப பொய் சொல்லி பொருளை விரும்பினாலும் பாவம் வரும் என்ன காரணம் பொருளை பொய் சொல்லி பொருளாக அவன் சொல்லுவான் இதை கண்டா மயங்கின இதுக்காக போய் சொன்னேன் என்ன அறியாமை என்ன கொடுமை ஏன்னா இதுக்காக போய் சொன்னேன் அப்படின்றது பெரியோர்கள் தான் ஐயா எனக்கு இந்த பொருளாதாரத்தின் உள்ள மயக்கத்தின் காரணமாக அறியாமையில் போய் சொல்லுகிறேன் இது நிலையில்லாது என்று எனக்கு உணரவில்லை இதை துணை கொண்டு நான் இப்படியும் ஜென்ம பெரிய ஒரு வாய்ப்பு பெறலாம்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் உணர்த்த வேண்டும் வேண்டும்ப்பா பொருள் வேண்டும் ஆனால் இது கடைசி ஊரிலும் இது வந்து பொருள் அவசியம்தான் இதே நீ துணையாக நினைக்காதே இந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடி அந்த புண்ணியமே துணையாக இருக்க வேண்டும் ஆகவே இது கண்டு மயங்காதே என்று சொல்ல வேண்டும் அப்போது அது சொல்வதும் வரது தான் ஆக அறியாமையில் இருந்து ஒருவன் அறியாமல் இருக்கிறான் அறியாமல் இருப்பவனை தெளிவுபடுத்த வேண்டும் தேவையில்லாமல் அவனுக்கு கேஸ் மேலே போடாதே அது பாவம் அவன் ஏழை ஏதோ அறிந்த பேசி வாணிஜா பிறப்பான் அதுக்காக போலீஸ் வந்து கேஸ் போட்டாதே ஏழை அவன் மேலே இது கோர்ட்டில் போட்டுறாதே சிவில் வழக்கு தொடக்காதே கிரிமினல் வழக்கு தொடக்காதே அது வினை சூழும் அப்படின்னு சொல்ல வேண்டும் ஆக அதுவும் ஒரு அறமே உன்னுடைய அந்த ஒரு 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 செயல்பாடு மற்றவருக்கு நன்மை தரக்கூடிய இருந்தால் எல்லாம் அறம் தான் அறநறிந்து மூத்த அறிவுடையார்னு எல்லாம் அறம் இது சொல்லாது இன்னும் எத்தனையோ அறங்கள் இருக்குது ரோட்டில் போகும்போது காரி வச்சு துப்பாமே துப்பி வச்சுருப்பான் பார்க்குற அறுவறு பண்ணிப்பான் அப்படி செய்யாமல் இருந்தால் அதுவும் அறம் தான் ஒரு வாழைப்போல் தொடக்கலந்தா தூக்கி ஓரமாக போட்டால் அதுவும் அறம் தான் ஒரு கண்ணாடி ஆணி ஏதோ ஒரு ஒரு பாதையில் கிடந்தால் தூக்கி ஒடுக்க போட்டுக்கிறோம் அறம் தான் அதே சமயத்தில் சிகரெட்டை குடித்து விட்டு நெருப்போடு போடாமல் இருப்பது சிகரெட்டு குடிப்பது அவங்க இஷ்டம் சிறுவருக்கு சிகரெட்டை குடித்து விட்டு அப்படியே நெருப்போடு போட்டு பிள்ளைங்க போய் அப்படியே சின்ன பிஞ்சி கால் சுட்டுக்கிச்சுன்னா பாவம் வந்து போகும் அது இல்லாமல் இருப்பது அறம் தான் ஆக இது சாரி இப்போ சுகாதார கேடு வரும்படி சுகாதாரத்துக்கு இடையூறு வரும்படி ரோட்டு ஓரமாகவே அங்கங்கே மழைத்தான இருப்பதும் மழைத்தான கழிக்காமல் இருப்பது அறம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க